நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசும் பொறுச்சி திறமை வலையொலி மூலமா உங்களோட உரையாட வந்திருப்பது உங்க தோழி கிறிஸ். இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட்ல என்ன கேட்க போறோம்னா, இந்தியன் நேஷனல் வாலிபால் பிளேயர் அருணிமா சின்ஹா ஒரு டைம் சில கயவர்களால ஓடுற ரயில இருந்து வெளியே எறியப்பட்டு இன்னொரு ரயில் மேல மோதி ஒரு காலை இழந்துட்டாங்க. காலை இழந்தாலும் மனசு இழக்கல. முன்னாடி இருந்ததை விட அவங்க மனசு இன்னும் வலிமைதான் அடைஞ்சது. எதையாவது சாதிக்கணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. சரி, எவரெஸ்ட் ஏறலாம்னு முடிவெடுத்தாங்க. என்ன எவரெஸ்டா அப்படின்னு நீங்க மலைக்கலாம், ஆனா அவங்க மலைக்கல மலையேறதான் பயிற்சி எடுத்தாங்க. எவரெஸ்டோட உயரம் கிட்டத்தட்ட 8848 மீட்டர். மேல ஏறணும்னா கடுமையான குளிரை தாங்கணும், பிராணவாயு அங்க கம்மி. அதுவும் இல்லாம எல்லா பாதையும் செங்குத்தா இருக்கும். சாதாரணமா ரெண்டு காலும் சரியா இருக்கிறவங்களாலேயே எவரெஸ்ட் மேல ஏறுறது கடினமான விஷயம். ஆனா அந்த பெண் செயற்கை காலோட இருந்தாலும் எவரெஸ்ட் ஏறியே ஆகணும்னு மனசார முடிவு பண்ணதால கடுமையான பயிற்சி செய்து மலை மேல ஏறி சக்சஸ்ஃபுல்லா எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாங்க. அருணிமா சின்ஹா வாழ்க்கையில நடந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் சில கல்பிரிட்ஸ் இருப்பாங்க. எப்ப நம்மள கீழே தள்ளி விடலாம், உடைக்கலாம், ஒண்ணுமில்லாம பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட. ஆனா அந்த கல்பிரிட்ஸுக்கு தெரியாது உங்க மனசோட வலிமை. எதையும் தாங்குற இதயம் வேணும் அப்படின்னாரு அண்ணா. ஆனா என்னத்தான் நம்ம நம்மள கண்ட்ரோல் பண்ணாலும் சில டைம் நம்மள மீறி நாம உடஞ்சு போறதும் உண்டு. எல்லா கவலைக்கும் ஒரு நாள் தான் எக்ஸ்பிரி டேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன் டே ஃபீல் பண்ணோமா விட்டோமான்னு கடந்து போகணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, கால் போயிடுச்சேன்னு அருணிமா சின்ஹா ரூம்லயே முடங்கி கிடந்திருந்தா, இன்னைக்கு எவரெஸ்ட் சிகரத்தை செயற்கை காலோட தொட்டாங்க அப்படிங்கிற பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அருணிமா சின்ஹா கூட கால் போன டிப்ரெஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்க யோசிச்சு எடுத்த அந்த தெளிவான முயற்சியால தான் அவங்களால உயரத்தை பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும், எதை இழந்திருந்தாலும், எதுலாம் உங்களுக்கானது இல்லைன்னு தோணி இருந்தாலும், எல்லா ஃபீலிங்ஸையும் ஓரமா வச்சுட்டு வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கிற மனசை கொண்டு வாங்க. மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆன் யுவர் மைண்ட். So set your mind first and move forward. Last Friday episode la unga life la neenga self motivate ana inspirational stories share pannunga appdinu ketirundhom. Rendu moonu per private message moolama ungaloda experience share pannirukinga. Andha stories based ah ungala maadhiri matha ungalaiyum motivate panna start a day with Chris moolama daily ungala sandhikka naanga varom. Neengalum engaloda inanjirunga. Be with Chris.